ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் 11. நான் உங்கள் சந்தோஷினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிங்கிட்டன்கோஸ்டோட 15th எபிசோட். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல்லைக்கொன்னை டேப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ அவங்க அங்கிள் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அப்போதான் அவங்க அங்கிள் ப்ரொஃபஸர் ஜூ உடம்புல ஈவில் ஸ்பிரிட் இருக்குங்கிறதும் அது யோன்ச்சியும் இவனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. ஹீரோட அப்பா யோன்ச்சி கிட்ட ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்துட்டு போயிருந்திருப்பா இல்லையா, அதை வச்சுதான் அந்த ஈவில் ஸ்பிரிட்ட முன்னாடி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ஹீரோட சின்ன வயசுல உடஞ்சு போயிருந்திருக்கும். இது அவங்க அம்மா புதுசா இவனுக்காக செஞ்சு வச்சது. மறுபடியும் எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும் இவனை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோட அம்மாவுக்கு தான் இந்த பவர் எல்லாமே இருந்திருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க இது உனக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோட அம்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஹீரோட அம்மா அப்ப பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஹீரோவை வந்து நார்மல் குழந்தையா தான் வளர்க்கணும் அப்படின்றதுதான் அவங்க ஆசையும் கூட. இதனால நிறைய ஸ்பிரிட்டுக்கு இவங்க அம்மா மேல கோவம் வந்தது. அதுல ஒண்ணுதான் இந்த ஈவில் ஸ்பிரிட்டும். இவங்க உடம்புல அது ஏத்துக்கல அப்படின்னு ஹீரோட உடம்புல போக பார்த்திருந்திருக்கு. ஹீரோட உடம்புல இருந்து அந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி வெளில எடுத்ததுனால இப்ப ப்ரொஃபசர் ஜூவோட உடம்புக்கு போயிருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்ப எங்க அம்மா அப்பா யோன்ச்சி எல்லாத்துக்கும் பிரச்சனை நடந்தது என்னால தானா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது எதுவுமே ஒன்னால இல்ல, இது எல்லாமே அந்த ஈவில் ஸ்பிரிட்டாலதான், நீ இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் யோன்ச்சிய பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். போற வழியில காலும் பண்றான். ஆனா போன் இப்ப இருக்கிறது ப்ரொஃபசர் ஜூ கிட்ட. போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு யோன்ச்சி பக்கத்துல வரான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் போட்டுட்டே இருப்பான். பக்கத்துல வந்துட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்னு கையை கொண்டுட்டு போனதும் வாட்சோட சவுண்ட் சிமிலரா இருக்கிறத முன்னாடி யோன்ச்சி கண்டுபிடிச்சு இருந்திருக்க மாட்டான். ஆனா இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சோன்னு சம ஷாக்ல இருப்பா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறா. என்ன எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, நான் தான் சொன்னல பழசெல்லாம் நினைச்சு பாக்காத, அது உனக்கு நல்லது இல்லன்னு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது யோன்ச்சி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறா. இவளை தேடி வீட்டுக்கு போனா உன்ன பாக்கத்தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த ரெண்டு சீனியர் பசங்களை காட்டுறானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்கன்னா ப்ரொஃபசர் ஜூவை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோட அங்கிள் சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அதுக்காக தான் நீ எப்பல இருந்து மத்தவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சு அப்படின்ட்டு ரேங்க் கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக இவ்வளவு பொறுப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா ஹீரோட அங்கிள் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு தான். ஏன்னா அப்பதானே ஹீரோட சேர்ந்து வேலை பார்க்க விடுவாரு. அதுக்காக இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசர் ஜூ யாரையோ கார்ல ஏத்திட்டு கிளம்பி போற மாதிரி இருக்கு. அது யாருங்கிறது நமக்கு தெரியும். இவனுங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோ ப்ரொஃபசர் ஜூவை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். கிளினிக்கும் வந்துட்டான். ஆனா கிளினிக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு உள்ளார போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க யோன்ச்சிக்கு இவன் வாங்கி கொடுத்த செயின் மட்டும் இருக்கும். இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ப்ரொஃபசர் ஜூ தான் கடத்திருக்கான் அப்படிங்கறது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோட அங்கிளுக்குமே யோன்ச்சியை இவன் கடத்திட்டு போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த நியூஸ் யோன்ச்சியோட அம்மாக்கும் போகுது. அந்த கிளினிக்ல வேலை பார்த்துட்டு இருந்த ரெண்டு பேருக்குமே லீவ் கொடுத்துட்டு இது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் ப்ரொஃபசர் ஜூ பண்ணியிருக்கான். அதே நேரத்துல 5 வருஷத்துக்கு முன்னாடி யோன்ச்சி ஆக்சிடென்ட் பண்ணதும் இவன் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு. எந்த கார் யோன்ச்சி ஆக்சிடென்ட் பண்ணுச்சோ அதே காரை தான் ப்ரொஃபசர் ஜூ 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்திருப்பான். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால ப்ரொஃபசர் ஜூவோட அம்மாவை விசாரிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சீனியர் பசங்க ரெண்டு பேருமே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ப்ரொஃபசர் ஜூவோட காரும் ஒரு இடத்துல போய் நிக்குது. எதுக்காக சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு கார்ல இருந்து இன்னொரு கார்ல யோன்ச்சியை மாத்துறதுக்காக தான் இங்க நிறுத்திருக்கான். எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு காரை மாத்திட்டு இருக்கான், இவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கே அப்படின்ட்டு இவனுங்க பாத்துட்டே இருக்கும்போது யோன்ச்சியை கொண்டுட்டு போறது தெரிஞ்சிருச்சு. ராங் ஹீரோயின் அப்படி பார்த்ததுமே பதட்டத்துல கத்திடுவான். ப்ரொஃபசர் ஜூக்கு கேட்டுருச்சு இன்னும் எத்தனை பேரடா நான் கொள்றது அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருப்பான். அந்த இடத்தோட செக்யூரிட்டியும் வராங்க. உங்க கார் தானே இது, ரெண்டு நாளா நிறுத்தி வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது, சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எடுத்துறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் கேட்காம டார்ச் லைட் அடிச்சு உள்ளார என்ன இருக்குன்னு பாத்துருவாரு. யோன்ச்சி இருக்கிறத பார்த்தோன்னா பதட்டமா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் சும்மா விடுவானா, அதே இடத்துல கழுத்து நெரிச்சு கொள்றான். இதே இவனுங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு மரண பயத்துல உட்காந்துட்டு இருக்கானுங்க. போச்சு சீனியர் பசங்க மாட்டானுங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது நல்ல வேலை அவன் பாக்கல, கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இவனுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்தா அவனுங்க ஓட்ட காரு ஸ்டார்ட் ஆகாம போகுது. சரி இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு ஹீரோக்கு கால் பண்றானுங்க. இங்க ஹீரோ வந்து எதுக்காக ப்ரொஃபசர் ஜூ அந்த ரிச்சுவல் டூல் மேல, அதான் அந்த பிரேஸ்லெட் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஹீரோட உடம்பு தான் தேவைப்படுது. ஆனா இந்த டூல் இருந்தா அதை அழிச்சிட முடியும். சோ அது இல்லாம பண்றதுக்கு தான் இவ்வளவு வேலையை நடந்துட்டு இருக்கு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ராங்கும் கால் பண்றான். இந்த விஷயம் போலீஸ் ஆபீசர் எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அங்க இருக்கிற கேமராவும் ஒர்க் ஆகல, இவனுங்களும் நம்பர் பிளேட்டை ஒழுங்கா பாத்துருக்க மாட்டானுங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது அவன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணியிருந்தானா, கண்டிப்பா எங்க ஒழிச்சு வைக்கணுங்கிறதையும் பிளான் பண்ணியிருந்திருப்பான். அதனால அவன் போனை செக் பண்ணுங்க, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்து நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடு, கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னால எப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்க முடியும், நான் போய் தேடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்ப பாக்குறான். ஆனா ஹீரோட அங்கிள் திட்டுறாரு. உடனே இவனுங்க ரெண்டு பேரும் நாங்க அவன் கூட இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றானுங்க. அவன் தனியா இருந்தா கூட ஏதாவது சமாளிச்சுக்கோ, உங்க கூட இருக்கிறதாண்டா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு அந்த
இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ப்ரொஃபசர் ஜோட அம்மாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு பூனையில ஆரம்பிச்சு இத்தனை பேரை கொண்டு வந்திருக்கான், இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லா அம்மா மாதிரியும் தான் பையன் பண்ற தப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறது, ஆனா நீங்க ஏதாவது சொன்னாதான் எங்களால கேஸ மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், எனக்கு தெரியல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு இருந்தாலும் கேளுங்க அப்படின்ட்டு அங்க இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிக்குது. இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோட அங்கிளும் கேட்டுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்கே இவங்க மூணு பேரும் அவன் எந்த இடத்துக்கு போயிருந்திருப்பான்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேங்க் கொஞ்சம் அறிவாளிதான், இந்த நெட்ஒர்க் விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரியும். எப்படியோ ப்ரொஃபசர் ஜியோட ஜிபிஎஸ் டிராக்கிங் வச்சு அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கறத எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜான்சங் ஏன் கூட தானே எப்படிடா இவ்வளவு அறிவா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இவங்க எந்த இடத்த கண்டுபிடிச்சானுங்களோ அதே இடத்துலதான் ப்ரொஃபசர் ஜியும் இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு வெளியில வந்ததும் ஹீரோட அங்கிள் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டேன், எனக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவர்கிட்ட சொல்ல முடியாதது கூட என்கிட்ட சொல்லலாம், உங்க பையன் எப்பயில இருந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சான் அப்படின்ட்டு கரெக்டா கேக்குறாரு. ப்ரொஃபசர் ஜியோட அம்மாவும் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணது, அந்த வீக்னஸ் யூஸ் பண்ணி ஈவில்ஸ் பெட்டி இவன் உடம்புக்குள்ள வந்தது, அதுக்கப்புறமா இவங்க அப்பாவே இவன் கொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் பண்ணான், ஆனா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே இவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நான் அவனை ஒழுங்கா பாத்திருந்தேன்னா இவ்வளவு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ப்ரொஃபசர் ஜியோவையும் காட்டுறாங்க. யோன்சிய கட்டி போட்டு வச்சிருந்திருக்கான். இவளுக்கு அந்த மயக்கத்திலே பழசெல்லாம் ஞாபகம் வருது. இது ஏதோ ஒரு சப்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இவ எக்ஸாம் எழுத வந்திருந்தப்ப இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து லாக்கர்ல வைக்கிறா. அப்பதான் ஹீரோட அப்பா கொடுத்ததையும் லாக்கர்ல வச்சிருந்திருப்பான். பழைய மெமரிஸும் வருது. அதே நேரத்துல மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சதுமே, உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும், எதுக்காக இப்படி ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னு கேக்குறா. என்ன கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையில மாட்டி விட்டாங்க இல்லையா, அவங்க மேலதான் நீ கோவ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல வந்துட்டு பயப்படுறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல அப்படின்னு சொல்றா. நம்ம பயப்படுறத விட பயம் தர விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம பயப்படுறோங்கிறத அடுத்தவங்க கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையான உருவத்தை காட்டுறான். யோசிச்சுக்கு இப்பதான் உண்மை எல்லாமே தெரியுது. பாரு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன மனுஷன் நினைச்சாலும் சரி, பேயின்னு நினைச்சாலும் சரி, ஆனா அது இப்ப பிரச்சனை கிடையாது, அது எங்க அப்படின்னு கேக்குறான். இவ எப்படி சொல்வாதான், ஹீரோட அங்கிள் வந்து அது ஹீரோக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருந்திருப்பா இல்லையா, அதனால சொல்லாம மறைக்கிறா. என்ன ஞாபகம் வரலையா, நான் இப்ப ஞாபகப்படுத்தவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி கொடுக்குறான். அவங்க வாய்ஸ் கேட்டதுமே நம்ம முன்னாடி எபிசோட்ல பாத்துருப்போம். ப்ரொஃபசர் ஜூ பத்தி இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காருன்னா, இவரோட வெப்பன் இவங்க கிட்ட இருக்கும், அதுல சில மந்திரம் எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இன்னொரு தடவை அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட சண்டை போட்டோம்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் இல்லாம இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்லிட்டே இருக்கேன், எங்க கிளம்புற 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வரேன், அதை நான் பண்ணலனா ஹீரோக்கு தான் பிரச்சனையா முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. யோசிச்சிய கூட்டிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டா வந்துடுறான். மாட்டா யோசிச்சுட்டு ஏதாவது பண்றேட்டு பண்ணாத, உங்க அம்மாவை யோசிச்சு பார்த்துட்டு கரெக்டா அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்றான். இவங்க இப்படி போன கொஞ்ச நேரத்துல இவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோட அங்கிளுக்கு கால் பண்ணதுனால அவரும் அங்க வந்துருவாரு. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருமே உள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. சப்வே வேற க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் உள்ளார போக முடியாதுன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் ஜோ அவனை மீறியும் போக பாக்குறான், ஆனா இவன் தடுத்ததுனால அதே இடத்துல இவனையும் கொலை பண்ணிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே வராங்க. அந்த செக்யூரிட்டி இறந்து கிடக்கிறதையும் பாக்குறாங்க. ஹீரோ இவ பேரு சொல்லி கூப்பிட்டுட்டே போனோட யோசிச்சு திரும்பி பாக்குறான். ஹீரோவும் பாக்குறான், சரி கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இல்ல. ப்ரொஃபசர் ஜோ இவளை கூட்டிட்டு வந்துட்டு போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்புறான். இவன் அந்த லாக்கர் பக்கத்துலயுமே வந்துட்டான், ஆனா இவங்களால இவங்க எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. கரெக்டான இடம் தானே சொல்லிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அவ இந்த ஸ்டேஷன் தான் சொன்னா அப்படின்ட்டு மெசேஜையும் காட்டுறான். 5 வருஷம் ஆனதுனால அவ அந்த இடத்த மறந்துருப்பா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரேங்குக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், சோ அதனால அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இது புதுசா ஆரம்பிச்சது. யோன்சி அப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்த தான் சொல்லியிருந்திருப்பா அப்படின்ட்டு கரெக்டா சொல்றான். ஆனா என்ன பிரயோஜனம், ப்ரொஃபசர் ஜூ அந்த லாக்கரையுமே கண்டுபிடிச்சிட்டான், அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனுக்கு தேவையானதையும் எடுத்துட்டான். ஆனா அப்பதான் யோன்சி கீழே கிடக்கிற ஸ்ப்ரேவை எடுத்து இவன் கண்ணில் அடிச்சுட்டு அந்த பேக்கையும் எடுத்துட்டு ஓடிடுறா. இவனும் இப்ப பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் மத்தவங்களும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஆனா இவனுங்களுக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு போல இருக்கு. நம்ம ஏன் போலீஸ் ஆபீசருக்கு டைரக்ஷன்
ரியாக்ஷன் சொல்லக்கூடாது, வெளியில நின்றுட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெளியில ஓடிடுறானுங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கான், இன்னொரு சைடு யோன்ச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். ப்ரொஃபசர் ஜூ இவ்வளவு ஓடி வந்து கூட பிடிக்க வரல, அசால்ட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப ஆட்டம் காட்டுறாள்னு கையை காட்டுவான், அதே இடத்துல விழுந்துருவா. இவனுக்கு தேவையானதும் கிடைச்சிருச்சு, நான் சொன்ன வேலையை நீ முடிச்சுட்ட, இதுக்கு மேல உன்னை நிரந்தரமா தூங்க வச்சிடறேன் அப்படின்ட்டு யோன்ச்சிய கழுத்தை நெரிச்சு கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அங்க வந்துருவான். இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. நானே உன்னை பார்க்க வரணும் தான் நினைச்சேன், நீனே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவால இவனை தடுக்கவே முடியல, ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்பான். இந்த நாளுக்காக எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, என்ன மட்டும் உன் உடம்புல இருந்து எடுக்கலன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னாக போறோம் அப்படின்னு சொன்னது யான்சி வந்து தடுக்க வருவா, அவளையும் அடிச்சிருவான். இப்ப இவன் உடம்புல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ட ஹீரோட உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுப்ப பாக்குறான். அப்ப ஹீரோட அங்கிள் கரெக்டா வந்துருவாரு, அந்த வெப்பனை வச்சு இவனை கொஞ்சம் தடுக்க முடியும், ஆனா அவன் அதுலயுமே சமாளிச்சு வந்துட்டே இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ப்ரொஃபசர் ஜூ எந்திரிச்சிட்டு, அது இனிமே என்னைக்கும் நடக்க போறது இல்ல, நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணனா இந்த உடம்புல இருக்கிறவனை தான் கொல்லணும், கொலகாரன் ஆக போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோட அங்கிள், என்னால உன்னை தடுக்க முடியலன்னா நான் அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் அடிக்க வராரு. ஆனா இந்த டைம் ப்ரொஃபசர் ஜூ கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஹீரோவும் சரி ஹீரோட அங்கிளும் சரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா இவனை சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல யோன்ச்சிய பார்த்து அந்த பிரேஸ்லெட் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இவன் இங்க ஹீரோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈவில் ஸ்பிரிட் அனுப்பிட்டே இருக்கான். இவர் இதை பார்த்துட்டு அவர் கையில இருந்த கத்தியில அவரோட ரத்தத்தை விடுறாரு. அந்த வெப்பனுக்கு ஒரு புதுசா பவர் வர மாதிரி காட்டுறாங்க. இந்த அருந்ததி படத்துல எல்லாம் நம்ம பாத்துருக்கோம்ல, அதே மாதிரிதான். அதை வச்சு அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் பண்ண பாப்பாரு. அந்த மந்திரமும் வேலை செய்யற மாதிரிதான் இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ப்ரொஃபசர் ஜூ கத்திட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அந்த ஈவில் ஸ்பிரிட் இவனோட உடம்ப விட்டு ஹீரோட உடம்புக்கு போக பாக்குது. ஹீரோட அங்கிள் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக எப்படியோ தடுக்க பாக்குறாரு. இங்க யான்சி அந்த ரிச்சுவல் டூலை தேடிட்டு இருப்பா. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த ஈவில் ஸ்பிரிட் ஹீரோட அங்கிள் உடம்புலயும் ஏறுது. ஹீரோ இதை பார்த்துட்டு கத்துறான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கு மேல ஃபைனல் எபிசோட் மட்டும்தான் இருக்கு, அதையும் நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.